வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுருந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். சோரியாசிஸ் இதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த சோரியாசிஸ் சார்ந்த கேள்விகளும் சரி, சோரியாசிஸ் சார்ந்த பேஷண்ட்ஸும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். பொதுவாக சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த குளிர்காலம் இந்த மழைக்காலம் தொடங்கும் போது சர்ம வறட்சி ஏற்படுறதுனால கொஞ்சம் அதிகமாக தோல் உதிர்தல் இருக்கும்னு சொல்லலாம். இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு சரியாயிடுச்சு திரும்ப வந்திருக்கு, ஏன் இப்படி திரும்ப திரும்ப வருதுன்ற கேள்வியும் இருக்கும். இது மற்றவங்களுக்கு பரவுமா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சோரியாசிஸ் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியுமா? ஓகே. இப்போது சோரியாசிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ சொன்ன மாதிரி நமக்கு வந்து இப்போ குளிர்காலங்கள் வந்து ஏற்படுது, இல்லை மழைக்காலங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா, இப்போ அந்த ஆல்ரெடி நமக்கு ஸ்கின்ல வந்து நமக்கு தோல் உரியக்கூடிய தன்மை வந்து இருக்கும்பொழுது நமக்கு இந்த குளிர்காலங்களில் மழைக்காலங்கள் நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகி அந்த பேச்சஸ் வந்து இன்னும் வந்து நமக்கு அதிகமாக கொஞ்சம் அக்ரெசிவாக இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து இருக்கும். சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெயில் காலங்களில் எனக்கு கொஞ்சம் வந்து அந்த பேச்சஸ் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு, ஆனால் வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆனோடனே எனக்கு அந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகுது, நமக்கு மீன் செதில் மாதிரி உரியக்கூடிய அந்த ஸ்கேல்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுதும் அப்போ மட்டும் வந்து ஒரு சில பேர் வந்து மருத்துவ முறைகள் வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அந்த அறிகுறிகள்லாம் அதிகமாகும்பொழுது அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துப்பாங்க. திரும்பவும் வந்து அவங்களுக்கு வந்து கோடை காலங்கள் வரும்போது கொஞ்சம் வந்து நார்மலாக இருக்கும். திரும்ப கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து நமக்கு அந்த தொந்தரவுகள் அறிகுறிகள் வந்து குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா, இப்போ சொன்ன மாதிரி ஒரு சில இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து அக்ரவேட் பண்ணக்கூடிய நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகட்டும், இன்னும் நிறைய பல காரணங்கள் வந்து இருக்குது. அந்த காரணத்திற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் அப்பப்போ மட்டும் நமக்கு அந்த அறிகுறிகள் வந்து குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக சோரியாசிஸ் வந்து தொடர்ந்து நமக்கு நாட்பட்டு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது சோரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாவே வந்து நம்ம இது வந்து நம்ம அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்காது. நிறைய பேர் வந்து நமக்கு இது வந்து நம்மளுடைய ஆட்டோமியூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் உருவாகக்கூடிய நோய் அப்படின்னு வந்து சொல்கிறதுனால நமக்கு இதற்கு முழுமையான மருத்துவ முறைகள் வந்து கிடையாது, முழுமையாக வந்து நம்ம க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதே மாதிரி இது வந்து சைக்கோசோஷியல் டிசார்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், நமக்கு மன ரீதியாகவும் இந்த சோரியாசிஸ் பேச்சஸாக இருக்கட்டும், இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதை தொடர்ந்தும் நமக்கு இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகும். அதனால் வந்து இது நாட்பட்டு நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும், இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக நம்ம சித்த மருத்துவ முறைகள், நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம், நம்ம பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ், அதாவது நம்ம காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொதில் உதிர் நோய் வந்து நம்ம கண்டிப்பாக முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். ஏன் வந்து அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அகஸ்தியர் முனிவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய பாடல்களில் நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலாஞ்சக படை வந்து நமக்கு இது கண்ம நோயாக இருந்தால் கூட இது தூர ஓடும் அப்படின்னு சொல்லி அவங்க பாடல்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அந்த சித்தர்கள் வந்து கூறியிருக்கிற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம், அந்த நோய்க்கான மூல காரணம் தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஒரு 3 to 6 months எந்த அளவுக்கு நமக்கு நோயின் தாக்கம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பரம்பரையாக நம்ம 4 தலைமுறைகளாக இந்த சோரியாசிஸ்க்கு சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்க மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து நம்ம கொடுத்து ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக சோரியாசிஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு அது வந்து பரவும், பக்கத்தில் வந்து அவங்கள டச் பண்ணாலோ இல்லை வந்து அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாலோ பார்த்திங்க அப்படின்னா அந்த பேச்சஸ் வந்து நமக்கு பரவுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இருக்குது. கண்டிப்பாக நமக்கு நம்மளுடைய உடல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய நம்மளுக்கு பெரிய ஆர்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், நமக்கு உடல் உறுப்புகள்லே வந்து ஒரு பெரிய ஆர்கன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் தான். அதனால் ஸ்கின்ல வந்து பல நோய்கள் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கு இருக்குது. இப்போ வந்து சோரியாசிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எக்ஸிமா கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு வந்து நீர் வந்து வடிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து படர்தாமரை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்து ஒரு விதமான அலர்ஜி வந்து ஒவ்வாமையினால நமக்கு தடிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கும், ஆர்டிகேரியா கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி நமக்கு தோலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு அந்த நமக்கு எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு, நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸ்னால தான் நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு அந்த ஸ்கின்ல வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும்.
அதை வந்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படினாவே கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ ஏன் வந்து நமக்கு சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து இது வந்து பரம்பரையாக நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா வந்து இது ஸ்ப்ரெட் ஆக ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து நமக்கு அவங்கள டச் பண்ணுறதுனாலையோ அவங்க திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனாலையும் நமக்கு கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கழிவுகள்னாலையும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய நோய் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு அவங்க டச் பண்ணாலும் இல்லை அவங்களுடைய திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து இது நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனால் வந்து இது நமக்கு ஜெனட்டிக்காக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பரம்பரையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்றில் ஒருத்தவங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்முடைய தாத்தா பாட்டி அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இல்லாமல் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஜீன் வழியாக நமக்கு அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்டர்னேட் கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நமக்கு இல்லாமல் அதுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து இது நமக்கு பிளட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நமக்கு வந்து ஏற்படுறதுனால கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு வந்து நமக்கு அவங்கள வந்து தொடுறதுனாலையோ இல்லை வந்து அவங்க திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனாலையோ நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பரம்பரையாக வந்து நமக்கு வந்து வரும் ஜெனட்டிக்காக வந்து வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பெரும்பாலும் இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நுரையீரலில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, நமக்கு நுரையீரலில் வந்து பாதிப்புகள் வந்து இருந்துச்சு, நமக்கு வேறு ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த பேச்சஸ் வந்து சோரியாஸ் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நமக்கு வந்து அக்ரவேட் ஆகும். ஏன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து நம்மளுடைய நுரையீரல் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட் வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நுரையீரலில் தான் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு நுரையீரலில் வந்து ஏதாவது சளி தொந்தரவுகள்னால இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த பிளட்டில் வந்து நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சேரும்பொழுது நமக்கு அந்த பேச்சஸ் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லை, இம்ப்ராப்பராக வந்து இருந்துச்சு, நம்ம உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னாலும் உடல்லே நமக்கு கழிவுகள் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து கொஞ்சம் அக்ரவேட் ஆகி காணப்படும். அதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி சைக்கோசோஷியல் டிசார்டர் அப்படின்னு சொன்னோம், நமக்கு மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இல்லை வந்து ரொம்ப வந்து கவலைப்படுற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து பண்ணுறோம், இல்லை ஓவர் டென்ஷன் வந்து நம்ம ஆகிறோம், இல்லை ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஓவராக வந்து திங்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு விதமான பயம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து நமக்கு ஒரு விதமான பயம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி நமக்கு மன ரீதியாக நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாச்சு, மன அழுத்தத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த சோரியாட்டிக் பேச்சஸ் வந்து இன்னும் அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சோரியாசிஸில் நமக்கு தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு இருக்கும். எதனால் வந்து நமக்கு அந்த மாதிரி தோலில் வந்து உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் இறந்த செல்கள் அதாவது டெட் செல்ஸ் சொல்வோம், அது வந்து நமக்கு ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு வந்து ஸ்கின் வழியாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு ப்ராப்பராக எல்லா நார்மலான பர்சன்ஸ்லேருந்து எல்லாருக்குமே அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து ஸ்கின் வழியாக வந்து வெளியேறும். அது வந்து நார்மல் பர்சன் வந்து ஒரு 28 டேஸ் ஒன்ஸ் வந்து வெளியேறும்பொழுது நமக்கு கண்ணுக்கு வந்து தெரியாமல் அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் கழிவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே அந்த கழிவுகள் வந்து நமக்கு அதிகமாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதனால தான் நமக்கு அந்த டெட் செல்ஸோடைய நாட்கள் வந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை வெளியேறாமல் ஒரு 3-4 நாட்களுக்குள்ளேயே நமக்கு வந்து வெளியேறதுனால தான் நமக்கு அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமாக வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து தோல் உரியக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காயின் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன டாட்ஸ் மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு நாணயங்கள் மாதிரி வந்து ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வந்து பேச்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து அதில் வந்து அரிப்புகள் வந்து ஏற்படும் பொழுது நம்ம வந்து ஸ்க்ராச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீன் செதில்கள் மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த ஸ்கேல்ஸ் வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். இது வந்து இந்த மாதிரி தான் நமக்கு அந்த உடலில் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு 3-4 டேஸ்லேயே வந்து வெளியேறதுனால தான் அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது, ஸ்கேல்ஸ் வந்து நமக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து ஏற்படுறது. இப்போ அந்த மாதிரி நமக்கு ஏற்படும் பொழுது நம்ம அந்த ரத்தத்தில் பிளட்டில் இருக்கக்கூடிய
இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வெளியேற்றி நம்ம ப்யூரிஃபை பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து அந்த பேச்சஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வெளியேறது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலராக வந்து நடக்கிற மாதிரியான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக வந்து அந்த டெட் செல்ஸ் வந்து நமக்கு அதிகமாக சேராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போது நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோல் நோய்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நோய்க்கான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கூற்றம் அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடிகளில் நமக்கு நார்மலாக இல்லாமல் தன் அளவில் வந்து இல்லாமல் கொஞ்சம் எலும்பி இருந்துச்சு இல்லை அதில் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு வந்து நோய் நிலைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகள்னால நமக்கு அது வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்கின்ல நம்ம உடலில் வந்து தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்டு அடுத்து வந்து நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அந்த நம்ம ஆட்டோமின் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய அந்த ரத்த வெள்ளையணுக்கள் வந்து பல மடங்கு வந்து உற்பத்தியாகி நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. அதை வந்து நம்ம அந்த உள்ளே சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் கழிவுகளை வந்து வெளியேற்றுற மாதிரி நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும் பொழுதும் நமக்கு இந்த தோலில் ஏற்படக்கூடிய இந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும். அப்படி இல்லாமல் வெளியில் மட்டும் இப்போ அந்த பேச்சஸ் வந்து குறையறதுக்கு இல்லை வந்து அரிப்புகள் வந்து குறையறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட்டடாக வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த சொரியாசிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து நம்ம இப்போ தாத்தா மகன் பேரன் அந்த மாதிரி வந்து வழி வழியாக வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து எதனால் வந்து ஒரு முழுமையான தீர்வு கொடுக்க முடியுது அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சித்தர்கள் வந்து குறிப்பிட்டிருக்க மாதிரியான பாடல்களை வெளிப்படுத்தியிருக்க மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்து அந்த சொரியாசிஸ்க்கு ஏற்படுறதுக்கான அந்த காரணத்துக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வந்து இந்த சொரியாசிஸை வந்து ஒரு 3 to 6 months நம்ம வந்து முழுமையாக வந்து குணப்படுத்தி கொடுக்குறோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து ஒரு 3 months வந்து நார்மல் கொண்டு வந்தாங்க. இல்லை அப்படின்னா நம்ம அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவ முறையை மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப தொடர்ந்து வந்து ஒரு 5 வருஷங்களா 10 வருஷங்களா அந்த மாதிரி வந்து வச்சுட்ருக்க பேஷண்ட்ஸ்க்கு அதை தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸையும் வந்து பாதிப்படைய செய்யும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கும் நம்மளோட மருத்துவமனையில் நம்ம ரொமட்டாய்டுக்குள்ள மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸையும் நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துட்டு நம்ம சொரியாசிஸ்க்கான அந்த காரணத்தையும் வந்து முழுமையாக வந்து நம்ம சரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக நாட்பட்டு இருக்கக்கூடிய சொரியாசிஸாக இருந்தாலும் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்தில் ஒரு முழுமையான தீர்வு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதுமா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் கங்கா, நான் ஆம்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே கங்கா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் கேட்கணும். உங்க ஏஜ் என்னமா? எனக்கு 25 ஆகுது. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து இந்த டான்சில் பிரச்சனை இருக்குது. ஓகே. ஆல்ரெடி இந்த டான்சிலுக்காக வந்து ஒரு 10 years பிஃபோர் வந்து ஆபரேஷன் பண்ணிருக்கோம். ஆனா திரும்பவும் எனக்கு அந்த த்ரோட்ல வலி, வீக்கம், ஏதாவது சாப்பிட்டா விழுங்கும் போது அந்த வலி இருந்துகிட்டே இருக்குது மேடம். ஓகேம்மா. அடிக்கடி இந்த சளி பிடிக்கிற பிரச்சனை வேற இருந்துட்டு இருக்குது. இந்த மழை டைம்ல ரொம்ப அதிகமா இருக்குது எனக்கு. சரிங்கம்மா. இப்போ சைனஸ் இஷ்யூவும் இருக்குங்களா? தொண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்படும். எப்படி வந்து நமக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவுகளில் ரிப்பீட்டடாக வந்து நமக்கு நம்மளுடைய முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அங்கே வந்து ஒரு வீக்கம் ஏற்பட்டுச்சு, நமக்கு நீர் கோர்த்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி முகப்பகுதிகள்லாம் வந்து வீக்கம் ஏற்படுறதோ, நமக்கு மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுறது, தும்மல், அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய தொண்டை பகுதிகளில் நமக்கு
த்ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போயிட்டு ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சு, வெளியிலேருந்து ஏதாவது ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ நமக்கு போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நமக்கு அந்த தொண்டை பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரை வந்து நமக்கு இரிட்டேட் பண்ணி நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அதுதான் வந்து நம்ம டான்சிலைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது நமக்கு ரிப்பீட்டடாக வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, சளி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு அந்த தொண்டை பகுதிகளில் ஒரு விதமான இரிட்டேஷன் இருக்கும், எரிச்சல் வந்து இருக்கும், ஏதாவது உணவு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு விழுங்குறதுக்கு வந்து சிரமம் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிப்பீட்டடாக வந்து நமக்கு கோல்டு ஆகிற மாதிரியான நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரியான எதனால் வந்து நமக்கு ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏதாவது டஸ்ட் அலர்ஜினால் நமக்கு வந்து ஏற்படுதா அப்படிங்கிறத பார்த்து, இல்லை வந்து நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது எடுக்கும்போது இப்போ சில்லுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஐஸ்கிரீம்ஸோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நார்மலாகவே அவங்களுக்கு அந்த வீக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சில்லான ஐட்டம்ஸ் எடுக்கும்பொழுது உடனே வந்து அவங்களுக்கு தொண்டை பகுதியில் ஒரு விதமான இரிட்டேஷன் வந்து ஏற்பட்டு வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குளிர்ச்சியான விஷயங்கள் எடுக்கும்போது நமக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் அப்போ மட்டும் அந்த டான்சிலைட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறுவை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் அந்த சதவீதம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்களே சொன்னீங்க ஆல்ரெடி வந்து நான் அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டேன், திரும்பவும் வந்து அந்த தொந்தரவுகள் எனக்கு இருக்குது ரிப்பீட்டடாக அப்படின்னு சொன்னீங்க. அந்த நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சதை வளர்ச்சியை மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். எதனால் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து எடுக்கும்போது கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து எடுக்கும்போது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதா, இல்லை ஏதாவது டஸ்ட்டில் போகிறதுனால நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுதா, எதனால் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த வலிகள், அந்த ஏதாவது உணவு எடுக்கும்பொழுது விழுங்கும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த அடைப்பு மாதிரி நமக்கு ஏற்படும், எரிச்சல் வந்து ஏற்படும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை பூண்டு வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா வந்து நீங்கள் தோல் வந்து எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டாக நல்லா இடித்து அதில் வந்து சாறு வந்து பிழிஞ்சுக்கலாம். சாறு வந்து நல்லா ஒரு காட்டன் டவலில் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த பூண்டு சாறு வந்து ஒரு 20 ml வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட தேன் வந்து ஒரு 20 ml ஈக்குவல் அமௌண்ட் வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்மளுடைய அந்த தொண்டை பகுதிகளில் அந்த சதை வளர்ச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் இங்கெல்லாம் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதே வந்து நம்ம உமிழ்நீரோடு வந்து நம்ம நல்லா வந்து விழுங்கி அந்த பூண்டு சார் தேன் கலந்த அந்த இது வந்து நம்ம உள்ளுக்கும் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேளையும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து நல்லா வாங்கிட்டு பொடி க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணி ஒரு 2 gram மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் அந்த வீக்கம் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்திங்க அப்படின்னா இப்படி நமக்கு ஏற்படக்கூடிய ஃபஸ்ட்டு ஏதாவது டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா எதனால் வந்து நமக்கு ஏற்படுது அதில் அப்படின்னா கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஏற்படும்பொழுது நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு, அதை தொடர்ந்து நம்ம வெளியிலேருந்து குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கும்பொழுதும் இந்த மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இப்போ அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பித்தமும் கபமும் வந்து நமக்கு அதிகமாக சேரும்பொழுது தான் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம சமநிலை பண்ணுற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டான்சிலைட்டிஸ்க்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள்னாலே நமக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். நிறைய பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பெரும்பாலும் வந்து நிறைய இந்த சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸு இந்த மாதிரி வந்து அதிகமாக குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து எடுக்கும்பொழுது ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டான்சிலைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு கூட நிறைய பேர் வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவாங்க. ஒரு 2 முறை 3 முறை கூட வந்து நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணிட்டோம், திரும்பவும் வந்து அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு குழந்தைகள்லேருந்து முதியோர் வரலையும் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி நமக்கு அந்த கபம் சார்ந்த விஷயங்கள் எடுப்போம் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் அந்த சதை வளர்ச்சிக்கு டான்சிலைட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமையே அந்த நோய்க்கான மூல காரணத்துக்கான அந்த பித்தத்தையும் கபத்தையும் சமநிலைப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கறது குறிப்பிட்ட காலையிலே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும், திரும்பவும் வந்து அந்த டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு ஏற்படாமையும் பார்த்துக்க முடியுமா? தேங்க் யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஜாஸ்மின் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஈரோட்ல இருந்து கால் பண்ணிருக்கேம்மா. ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்விம்மா? எங்க தங்கச்சியா கேட்க போறேன். அவங்க வயசு 18. ஓகே, ஃபைன். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஆமா, அவங்களுக்கு வந்து இந்த வெண்புலி பிரச்சனை இருக்கு, 1 இயரா இருக்கு, கையிலே கால்ல மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது.
சரிங்கம்மா. இப்போ ஒரு வருடங்களா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே வருதுங்களா அந்த பேச்சஸ்? ஆமா, கையில கம்மியா வந்து பரவிட்டேதான் இருக்குது. சரிங்கப்பா. இப்போ இந்த வெண்புள்ளி விட்லிகோ அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடல்ல வந்து நமக்கு கலர் கொடுக்கக்கூடிய, அதாவது நமக்கு நிறமி கொடுக்கக்கூடிய அந்த மெலனின் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து சுரக்காதனால, அந்த செல்கள் வந்து நமக்கு ப்ராப்பராக வேலை செய்யாதனால தான் நமக்கு அந்த ஒயிட் பேச்சஸ் மாதிரி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து நம்ம வெளியில் எக்ஸ்டர்னலாக மட்டும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விடுறதை விட உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், எந்த விதமான தோல் நோய்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம முறையான உள்ளுக்கு வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அந்த செல்ஸை வந்து தூண்டி விடுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அடுத்து எக்ஸ்டர்னலாகவும் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆயில் இதெல்லாமே வந்து அப்ளை பண்ணி நம்ம சன்லைட்டில் வந்து காமிச்சோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக வந்து அந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன மச்சங்கள் மாதிரி பிளாக் கலரில் வந்து டாட்ஸ் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபுல்லாகவே நமக்கு வந்து கவர் ஆக ஆரம்பிக்கும். இல்லை அந்த ஒயிட் பேச்சஸில் வந்து இப்போ ஆயில் போட்டோன்னே ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டோட்டலாக வந்து நமக்கு வந்து கலர் சேஞ்சஸ் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்காது. இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து எக்ஸ்டர்னலாகவும் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாமே வந்து அப்ளை பண்ணி நம்ம சன்லைட்டில் வந்து இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக வந்து அந்த பேச்சஸ் வந்து உருவாகி நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். அந்த உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த நிறமி கொடுக்கக்கூடிய அந்த செல்ஸை வந்து தூண்டி விடுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து இந்த பேச்சஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்போக அரிசி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது மட்டும் நீங்கள் நல்லா வாங்கிட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml எடுத்துக்கலாம். ரெண்டையும் வந்து அந்த கார்போக அரிசி வந்து ஒரு 50 g வந்து எடுத்துக்கலாம். அந்த ஆயிலில் போட்டு நல்லா வந்து அதை காய்ச்சிட்டு அந்த ஆயில் வந்து வடிகட்டிட்டு அந்த வெளிப்பிரயோகமாக அந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இளம் வெயிலில் ஒரு 1/2 hour வந்து அந்த பேச்சஸ் இருக்கிற இடத்த வந்து காமிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாட்ஸ் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கும் வந்து முறையான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த விட்லிகோ லியூகோடர்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட் பேச்சஸ் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போது நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து பேச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி அந்த நிறமிகி கொடுக்கக்கூடிய அந்த செல்ஸை தூண்டி விடுறதுக்கான அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு 6 months நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க நாமக்கல்ல இருந்து பேசுறோம் மேடம். நர்மதா பேரு. ஓகே நர்மதா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கா கேள்விதான் மேடம். உங்க வயசுமா? வயசு 26. ஓகே, உங்களோட கேள்வி என்னமா? பீரியட் ஆகலங்கிறோம், ஒரு 4 மாசமாவே பீரியட் ஆகல. ஓகே ஓகேமா, சொல்லுங்க. குழந்தை பிறந்து 1.5 வருஷம் ஆகுது மேடம். ஓகே, 5 மாசத்துல பீரியட் ஆயிட்டே நார்மலா இருக்கும் போல. சரிங்கம்மா. அதுக்கு மேல இப்போ ஒரு 4 மாசமா லாஸ்ட் ஆகல. சரி, ஓகே. நேத்து ஆனேன், ஆனா லைட்டா தான் இருக்கு, ஃபுல்லா வரல. சரிங்கம்மா, ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ, ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நமக்கு ப்ராப்பராக வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 6 months அப்புறமோ இல்லை வந்து 1 year அப்புறம் இல்லை ஃபீடிங் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு அந்த ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் கூட வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு 5 months வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு மாதம் மாதம் வந்து ப்ராப்பராக வந்து பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்குது, இப்போ 4 months அப்புறம் வந்து இப்போ வந்து பீரியட்ஸ் வந்திருக்கு, ப்ராப்பராக வந்து ஃப்ளோ இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கனால நமக்கு சத்து குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி ஃப்ளோ வந்து இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக நமக்கு வந்து வராமல் இருந்தாலும் இருக்கும். இந்த சத்து குறைபாடுனாலும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு ஏதாவது நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு, அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் லேயரில் வந்து ஏதாவது திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு கர்ப்பப்பையில் அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக பீரியட்ஸ் வந்து வராமல் நமக்கு அப்படி வந்துச்சு, அப்படி இர்ரெகுலராக வந்து 3 months once 4 months once வந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஃப்ளோ வந்து நார்மலாக வந்து இல்லாமல் இருக்கும்.
அதனால் கண்டிப்பாக வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. கர்ப்பப்பையில் இப்போ சொன்ன மாதிரி நீர்க்கட்டிகள் சினைப்பையில் ஏதாவது இருக்கா, அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்காக இருக்கா, எதனால் வந்து அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கிறது நல்லது. இப்போ ஒரு யூஎஸ்டி ஸ்கேன் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. அதில் எதுவும் தொந்தரவுகள் இல்லை அப்படின்னா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எப்படி இருக்குது, சத்து குறைபாடுகள் ரொம்ப இருந்துச்சு, நமக்கு ஃபீட் பண்ணுறதுனாலையும் ப்ராப்பராக உணவு வந்து நம்ம சரியாக எடுத்துக்கல அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து இரெகுலராகி நமக்கு ஃப்ளோவும் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெடிசன்ஸ் எடுத்தோம், அதில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதாவது வந்து சதாவெறி அப்படின்னு சொல்லுவோம். அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு நல்லா வந்து நாட்டு மருந்து கடைகளில் அந்த கிழங்காகவே நீங்கள் வந்து வாங்கிட்டு நிழலில் வந்து நல்லா உலர்த்திட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு 3 கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸும் நார்மலாக ஆரம்பிக்கும், பீரியட்ஸும் நமக்கு வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். இது வந்து ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபீடிங் வந்து நமக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் கூட நமக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சேர்ந்த லேகியம் வந்து எடுத்துக்க சொல்லுவோம். அதனால் இது வந்து குழந்தைக்கு பெருசாக வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாது. அதனால் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி வந்து தொடர்ந்து ஒரு 48 டேஸ் வந்து எடுங்க. இது கூட இடையிலே வந்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் லெவலும் உங்களுடைய ஸ்கேனும் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ஈரோட்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மருத்துவ முறைகள் கொடுத்தாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்ப நிலையிலே நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து இப்போ வந்து பெருசாக நமக்கு வந்து வேறு ஏதாவது கட்டிகள் வந்து ஏற்படுறதோ இல்லை நமக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தொடர்ந்து நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பை கட்டிகள் இந்த மாதிரி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ சொன்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் மருத்துவமனையில் பாருங்கள். டாக்டர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் கொடுத்து ஈஸியாக இயற்கையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளில் நமக்கு ஒரு 28 டேஸ் ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிச்சிடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் வள்ளிங்க மேடம், கடலூர் மாவட்டம் நெய்வேலிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என்னோட பொண்ணுங்க மேடம், 23 வயசு ஆகுது. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். அவங்களுக்கு வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கு மேடம், இப்படி சொரிஞ்சாங்கன்னா மேல புறா தடிப்பு தடிப்பா ஆயிடுது லேசா, அப்படியே தானாவே தடிப்பு தடிப்பா இருக்குது. மழை நீர் பட்டாக்கா அப்படியே வேக்கூர் மாதிரி வந்துருது, அரிக்குதுன்றாங்க. ஏசியில உட்காந்தா கை கால்லாம் மறுத்து பொய்ப்பீங்கிற மாதிரி ஆயிடுச்சு மேடம், அது எதனால என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். சரிங்கம்மா, சாப்பாடு ஏதாவது உணவுப் பொருட்களை ஏதாவது எடுத்தா அந்த மாதிரி அரிப்புகள் வந்து ஏற்படுதா? இல்ல மேடம், நார்மலாவே அவங்க மழை தண்ணி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு, ஏசியில போயிட்டாங்கனாலும் அது மாதிரிதான் மேடம் இருக்கு. சரிங்கம்மா, தானாவே தடிச்சிருக்கு மேடம் கையை, ஒரு நேரம் ரொம்ப அப்படியே தோல் வளர்ந்த மாதிரி இதாயிருக்கு மேடம். சரிங்கம்மா, அந்த தடிப்புகள் வந்து ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நார்மலா குறைய ஆரம்பிச்சிருதுங்களா? கண்டிப்பா குறைஞ்சிருக்கு மேடம், நான் 2 நாளே இல்ல, 1 நாள் அரை நாள்ல கூட குறைஞ்சிருக்கு மேடம். சரிங்கம்மா, இப்போது இது வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரிப்புகள் வந்து ஏற்படுது, நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தடிப்புகள் வந்து ஏற்படுது, அப்படி இல்லைனா ஏதாவது டஸ்ட்டு வந்து படும்பொழுது, இப்போ சொன்ன மாதிரி ஏதாவது வாட்டர் வந்து பட்டுச்சு, இல்லை வந்து நமக்கு அந்த ஏசியிலே வந்து நம்ம இருக்கும்போது அந்த சில்னஸ் இந்த மாதிரி நமக்கு நமக்கு ஸ்கின்ல வந்து படும்பொழுது ட்ரைனஸ் வந்து அதிகமாகும், நமக்கு பிளட்ல வந்து நமக்கு அலர்ஜிஸ் வந்து நமக்கு இருக்கும், அதை தொடர்ந்து தான் நமக்கு ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி தடிப்புகள் அரிப்புகள்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. இது வந்து அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு வந்து ஒவ்வாமையான ஒரு விஷயம் வந்து நமக்கு பிளட்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்ல நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு அரிப்புகள் வந்து ஏற்படுது, இல்லை ஏதாவது ஃபுட்டு வந்து எடுத்துட்டோம், இல்லை ஏதாவது டஸ்ட் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா அப்போ உடனே அரிப்புகள் வந்து ஏற்படும், நமக்கு அந்த ஸ்கின்ல வந்து ஒரு மன சிவந்த தன்மை வந்து ஏற்பட்டு நமக்கு தடிப்புகள் ஏற்படும். ஒரு ஹாஃப் டேலேயோ ஒரு 2 டேஸ்லேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தடிப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். திரும்பவும் வந்து நமக்கு உடலுக்கு ஒவ்வாத விஷயங்கள் வந்து நமக்கு எடுக்கும்பொழுது வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாகவோ இல்லை வந்து உள்ளுக்கு நம்ம இன்டர்னலாகவோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அலர்ஜியான விஷயங்கள் வந்து திரும்பவும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இந்த அர்டிகேரியா கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த தடிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும்.
நமக்கு வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து நீங்கள் அந்த அரிப்புகள் வரும்போது தடிப்புகள் வரும்பொழுது நீங்கள் எக்ஸ்னலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்து வந்துட்டே தான் இருக்கும். இல்லை நீங்கள் அலர்ஜி மாத்திரைகள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ மட்டும் வந்து அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து குறையும், அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், திரும்பவும் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து ஒரு சைக்கிள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு வீட்டிலே ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து ஒரு வெற்றிலை வந்து அந்த காம்பு நீக்கி வந்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ரெண்டு மிளகு இது மட்டும் வந்து நல்லா ஒன்று ரெண்டாக தட்டிட்டு அதை வந்து ஒரு 250 ml வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிங்க, நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு ஒரு 50 ml நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதை வடிகட்டிட்டு ஒரு 48 days வந்து தொடர்ந்து இந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே நமக்கு அந்த பிளட்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும், பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து எக்ஸ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இச்சிங் இருக்குது, தோலில் ஒரு விதமான எரிச்சல் அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நார்மல் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் மட்டும் அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ராச் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாவே அந்த தடிப்புகளோ வீக்கங்களோ நமக்கு வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து ஈரோட்லேயே நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிகேரியா கண்டிஷன்ஸ் நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய இந்த காணாக்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகேரியா கண்டிஷன்ஸ்க்கு நமக்கு உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சில மூலிகை மருந்துகளும் ஒரு 120 days வந்து ப்ராப்பராக அந்த ஒரு சைக்கிள் நமக்கு வந்து அந்த பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த ஆர்டிகேரியா கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா, நேரில் போய் உங்கள் ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோமா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் விஜயலட்சுமி, தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். வயசு 46. ஓகே ஃபைன்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? என்னோட தொடர் இடுக்குகளில் வந்து கடற்தாமரை வந்திருக்கு மேடம். ஓகே சரிங்கம்மா. அரிப்பு தான் ஃபஸ்ட்டு இருந்தது, 15 நாளாக இருக்கு. சரி, அரிப்பு வந்து முழிச்சுடுவேன். ஓகே, அதுக்கப்புறமா அது கடற்க முறையாக அதே ரெண்டு சைடு இடுக்குலையும் இருக்கு மேடம். அதுக்கு என்ன சொல்றது? சரிங்கம்மா. இப்போ சின்ன சின்ன குறுக்கள் மாதிரி இருக்குங்களா? காற்றோட்டம் இல்லாத இடங்கள்ல இப்ப தொடை இடுக்குகள், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்பகத்தோட அடிப்பகுதி, அதுக்கப்புறம் நம்மளுடைய அக்குள் பகுதிகள் இங்கெல்லாம் வந்து நமக்கு வியர்வைத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப வியர்க்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வியர்வை இல்லாமல் அந்த பேச்சஸ் இருக்கிற இடத்துல அப்பப்போ வந்து நம்ம வந்து தொடச்சி அதை வந்து க்ளீன் பண்ணிடணும். அப்படி ஏன் வந்து சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்வெட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும். அதே மாதிரி ஈரத்தன்மை வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு, அடிக்கடி வந்து நம்ம அந்த இடப்பகுதிகள் வந்து நமக்கு ஈரமாக வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த ஃபங்கஸ் வந்து அதிகமாகி நமக்கு இன்னும் பேச்சஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வர ஆரம்பிச்சிடும், அரிப்புகளும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த படர்தாமரை அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹைஜீன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய செல்ஃபாக எந்த அளவுக்கு வந்து நம்ம க்ளீனாக வந்து நம்ம வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த பேச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் குளிக்கக்கூடிய வாட்டரில் ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் நமக்கு அந்த ஃபங்கஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கும். அப்படி இல்லை நம்ம போடக்கூடிய இன்னர்வியர்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்பொழுதுமே ஒரு விதமான ஈரத்தன்மையோட ப்ராப்பராக வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ரிப்பீட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு வந்து கவனிக்காமல் விட்டு நிறைய ஃபுல்லாகவே உடல் ஃபுல்லாகவே நமக்கு வந்து பரவ ஆரம்பித்து ஃபுல்லாக அரிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கத்தில் வந்து நிறைய இச்சிங் வந்து அதிகமாக இருக்கும்போது நல்லா வந்து ஏதாவது வந்து சீப்பு வச்சோ இல்லை கத்தி வச்சோ அந்த மாதிரி வந்து சொரிய ஆரம்பிச்சுறாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த அரிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்கஸ் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த வாட்டர் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திரிபலா சூர்ணம் கிடைக்கும். கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் சேர்ந்து அந்த திரிபலா சூர்ணம் வந்து நீங்கள் வாங்கிட்டு
அதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி அந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த திரிபலாச்சூர்ணம் பாயில் பண்ண அந்த வாட்டர் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து நம்ம வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கணும். வெளியில் எக்ஸ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கார்போஹரிசி, கருஞ்சீரகம், மரமஞ்சள் இது மூணும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு சம அளவு எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு செக்லாட்னா நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். அந்த கார்போஹரிசி, கருஞ்சீரகம், மரமஞ்சள் வந்து நீங்கள் அந்த நல்லா ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு அந்த ஆயிலில் வந்து போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த ஆயில் வந்து அந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடாக உங்களுக்கு இச்சிங் சென்சேஷன் வருது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ராச் பண்ணாமல் அந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். அப்போ அதே மாதிரி ஈரத்தன்மையோடும் வியர்வைத்தன்மையும் இருக்கும்போது நீங்கள் அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணாமல் நல்லா அந்த பகுதிகளை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே ஃபஸ்ட் அந்த இச்சிங், அரிப்பு, பரவக்கூடிய தன்மை இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன மாதிரி அந்த திரிபலாச்சூர்ணம் வச்சு வந்து வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹாட் வாட்டரில் கொஞ்சம் மஞ்சள்தூள், கல்லுப்பு, லெமன் போட்டு அந்த வாட்டர் வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து நமக்கு நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸில் வந்து நமக்கு இருக்கும். நம்ம திரும்பவும் வந்து ப்ராப்பராக வந்து நல்லா வாஷ் பண்ணாமல் நம்மளை நல்லா வந்து ட்ரை பண்ணாமல் அதே ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்கஸ் திரும்ப நம்ம ட்ரெஸ்ஸஸ்லேருந்து அவங்க ஸ்கின்ல வந்து போயிட்டு நமக்கு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நல்லா வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நல்லா வந்து முக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்ல வெயிலில், மதிய வெயிலில் ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி வெயிலில் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸஸ் இன்னர் வியர்ஸ்லேருந்து வெளியில் போடக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நல்லா வந்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து அயன் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 3 months வந்து ப்ராப்பராக நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா அயன் பண்ணி வந்து இன்னர் வியர்ஸ்லேருந்து டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாவே திரும்ப திரும்ப அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு அதிகமாகி அந்த பேச்சஸ் வந்து நமக்கு அதிகமாகாமல் இருக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த படர்தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு இப்போ நான் சொன்ன ஒரு சில ஹைஜீனான விஷயமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும். உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். எல்லா ஸ்கின் டிசீஸ்க்குமே இப்போ நம்ம சொன்ன மாதிரி உள்ளுக்கு வந்து முழுமையான அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ தலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொடுகு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வெளிப்பிரயோகமாக ஆயிலோ ஷாம்புஸோ வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்கு வந்து மருத்துவ முறைகள் எடுக்கணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த படர்தாமரை கண்டிஷன்ஸ்க்கும் உள்ளுக்கும் ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்து எக்ஸ்னலாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹைஜீனும் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 6 மணிநிலையில் இதை வந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு உடல் முழுவதுமே வந்து பரவ ஆரம்பிச்சுட்டு இச்சிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தஞ்சாவூர்லேயும் நேரில் போயிட்டு உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, நீங்கள் நிகழ்ச்சி பார்த்துட்டு தாமா இருக்கீங்க, இணைப்புலையும் இருக்கீங்க, உங்களோட சந்தேகம் என்னமோ கேட்கலாம். ஓகே, அடுத்த முறை கால் பண்ணும்போது நீங்கள் இணைப்புலேருந்து உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் சார்ந்த பல விதமான தகவலை டாக்டர்கிட்டருந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்துட்டு சர்ம நோய் அப்படின்றதால எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் நிறைய பேர் என்ன பூசலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்டர்னலாகவும் மெடிசன் எடுத்துக்கணுன்றது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் உணவு கட்டுப்பாடும் அவங்க என்ன எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்கக்கூடாது, என்ன மாதிரியான வெளிப்பூச்சிகள் பூசலாம், அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லிட்டு இருந்த மாதிரி தான், இப்போ வெளியில் மட்டும் வந்து க்ரீம்ஸோ ஆயில்ஸோ வந்து அப்ளை பண்ணோம் இல்லை வந்து சோப்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்னாலும் நமக்கு அந்த பேச்சஸ் வந்து அந்த டைமுக்கு மட்டும் நமக்கு உள்ளே வந்து சப்ரஸ் ஆகி அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் வந்து நமக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து அக்ரவேட் ஆக நமக்கு உள்ளுக்கு பிளட்டாக இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த பேச்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாக எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, ஒரு முழுமையான தீர்வு இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம எடுக்க கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் உள்ளுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வெளியில் எக்ஸ்டர்னல் யூஸஸும் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் அந்த பேச்சஸ் வந்து இன்னும் வந்து அக்ரவேட் ஆகாமல் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஆயில் அப்ளிகேஷன்ஸு அதே மாதிரி நமக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகைகள் சேர்ந்த குளியல் பொடி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்பொழுது நம்ம கண்டிப்பாக வந்து சொரியாசிஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ எனக்கு சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம்
அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அலர்ஜி ஆகி அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ எப்படி வந்து நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஸ்கின் வந்து ட்ரை ஆகி தோல் வறட்சி வந்து ஏற்பட்டு அந்த பேச்சஸ் வந்து அக்ரவேட் ஆகுதோ அதே மாதிரி நமக்கு ஏதாவது உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடல் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு சைவ உணவுகள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இப்போ கத்திரிக்காய் அந்த மாதிரி சோளம் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் வந்து இண்டிவிஜுவலாக இப்போ ஒரு ஒரு பர்சனுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைவ உணவுகளாக இருக்கட்டும் இல்லை அசைவ உணவுகளாக இருக்கட்டும் எந்த உணவுகள் வந்து எடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அக்ரவேட் ஆகுதோ அதை வந்து நம்ம நமக்கு ஒவ்வாமையான விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கின் வந்து நம்ம வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். இதெல்லாமே வந்து இந்த பேச்சஸை வந்து அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அந்த ஃபுட்டை வந்து நம்ம எதுன்னு வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணி அதை வந்து நம்ம முற்றிலுமாக வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே அந்த பேச்சஸ் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகாது. நம்ம உள்ளுக்கு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணும்பொழுது அலர்ஜியான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு முழுமையாக வந்து பிளட் வந்து பியூரிஃபை ஆகி உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பித்து அந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு முழுமையாக வந்து குணமடையும். இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்ம நாட்பட்டு இருக்கக்கூடிய சோரியாசிஸ் நோயாக இருந்தால் கூட 20 வருஷம் 25 வருஷம் வந்து நமக்கு பேச்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது ஆனால் ஒரு முழுமையான தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது எக்ஸ்டர்னல் யூசஸாக கொடுக்கக்கூடிய அந்த ஆயில் குளியல் பொடிகள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே கண்டிப்பாக அந்த சோரியாசிஸை முழுமையாக வந்து குணப்படுத்த முடியும். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.